குட் மார்னிங் டு ஆல். இந்த ஆண்டு ப்ளஸ் டூ எக்ஸாமை எழுத போகிற லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த டிப்ஸை நாங்கள் சொல்கிறோம். எப்படி நம்ம இந்த ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். நமக்கு 3 days இருக்குது. எந்தெந்த டேஸ்னால் 18, 19, 20 இந்த 3 நாட்கள் நமக்கு வந்து எக்ஸாம்க்கு நடுவில் நமக்கு இருக்குது. இந்த 3 நாள் நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டே என்ன செய்யலாம், லெசன் 1, 2, 5, 8 இதை நம்ம ரிவிஷன் பண்ணலாம். அது என்ன சார், 5, 8 ப்ளூவில் போட்டிருக்கோம்னா 5வது லெசனும் 8வது லெசனும் ஈஸியாக இருக்கும், 1, 2 ஹார்டாக இருக்கும். நம்ம 2 ஹார்ட் லெசனும் 2 ஈஸியான லெசனும் நம்ம 18ஆம் தேதி ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா, டே 2ல லெசன் 4, 5, 9, 10 இதை நம்ம ரீட் பண்ணலாம். அதில் வந்து 4, 5 கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், 9, 10 ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த செகண்ட் டேவில் இந்த லெசனை நம்ம படிக்கலாம், ரீட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். டே 3ல வந்து லெசன் 6, 7, 11 நம்ம யூஸ் பண்ணலாம். 6, 7 வந்து ஹார்டாக இருக்கும், 11 லெசன் வந்து உங்களுக்கே தெரிஞ்ச சின்ன லெசன், ஈஸியானது. இப்போ நமக்கு 11 லெசனையும் இப்படி பிளான் போட்டு படித்தோம்னா ஈஸியாக 3 டேஸில் நம்ம முடிச்சிடலாம். எக்ஸாம் டேட் பாருங்கள், 21, 23 நம்ம அன்னைக்கு எக்ஸாமை சூப்பராக எழுதலாம். உங்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வந்ததை ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன், ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து, இந்த 3 டேஸில் டைமை எப்படி யூஸ் பண்ணுறது சார், சப்ஜெக்ட் சொல்லிட்டீங்க, அதாவது யூனிட் சொல்லிட்டீங்க, எப்படி படிக்கணும்ன்ட்டு, டைமை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டிப்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம். அதாவது வந்து டைம் ஃபார் ரீடிங் பர் டே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, ஸ்டார்டிங் டைம் வந்து 5:30 ஆரம்பிச்சிடுறோம் 18ஆம் தேதி, ஃபினிஷிங் டைம் வந்து 10:30 முடிக்கிறோம். இதை நம்ம படிக்கக்கூடிய டைம், இதுக்குள்ளே தான் நம்ம படித்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி சார் படிக்கிறது, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பீரியட். அது என்ன பீரியட், பீரியட் வந்து 50 மினிட்ஸ். நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்க ஆரம்பித்தோம்னா 50 மினிட்ஸ் வந்து நம்ம படிக்கணும். இப்போ ஸ்கூலு காலேஜஸ்லாம் பாருங்கள், 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் தான் பீரியட் போடுவாங்க. நம்ம பிரெயின் வந்து 40 மினிட்ஸ் இல்லைன்னா 50 மினிட்ஸ்க்கு மேலே ஒரே ஒரு செயல்பாடை வந்து ஆக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக பண்ணாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது நம்ம பிரெயின். அதனால தான் நம்ம ஒரு பீரியடை 50 மினிட்ஸாக நம்ம போட்டு வச்சுக்கிறோம். சரிங்க சார், ஒரு பீரியடுக்கு இன்னொரு பீரியடுக்கு நடுவில் பிரேக் வேணுமே, அது எவ்வளோ நேரம்னு பார்த்தோம்னா பிரேக் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது சார், பிரேக் எடுத்துக்கிறோம். அடுத்தது லன்ச்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் ஒரு 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டைமுக்கும் 30 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்குக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 30 மினிட்ஸ், லன்ச்சுக்கு ஒரு 30 மினிட்ஸ், டின்னருக்கு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உணவு நம்ம நல்ல உணவுகளாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பகல் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போடலாம், ஸ்லீப்பிங் பண்ணலாம். அந்த டைம் வந்து 2 to 4 நம்ம அந்த டைம் எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக நம்ம தூங்கி எழுந்துச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும், மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த தூக்கத்தை எடுத்துங்க. இப்போ டோட்டல் பீரியட் வேணும் 14 போடலாம். இந்த டைமுக்குள்ள நம்ம 14 பீரியட்ஸ் போகலாம். இந்த பிரேக் டைம்லாம் இல்லை, தூங்குற டைம்லாம் கழிச்சிட்டு நம்ம ஒரு 14 பீரியட் நமக்கு கிடைக்கும். இந்த 14 பீரியடில் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த டே 1ல கொடுக்கக்கூடிய 1, 2, 5, 8 லெசனை நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டே 2லேயும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதே டைமை, டே 3லேயும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதே டைமை. இப்படி 3 நாளையும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் சென்ட மார்க்கு வாங்கலாம். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க. மீண்டும் ஒரு தடவை ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.